அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். நெசவியலும் ஆடை வடிவமைப்பு பாடப்பிரிவில் 11வது பாடமான வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், தையல்காரர் தயாரித்த ஆடைகள், ஆயத்த ஆடைகள், இவற்றை பற்றின பாடப்பிரிவினை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஆடை எப்போ மனிதர்களுக்கு முக்கியமாக இருந்தது அப்படின்னா, மனிதர்கள் அவசியத்துக்கும் தேவைகளுக்காகவும் தான் முதல்ல ஆடை வேணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்தித்தாங்க. அந்த ஆடை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி முன்னேற்றம் அடைந்து ஜவுளித்துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தது, அது எவ்வளோ மனிதர்களுக்கு அவசியம், அது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இது சம்பந்தமான பாடம்தான் இந்த பாடம். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ நவீன மயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அத்தோடு சேர்ந்து ஆடை எவ்வளோ முக்கியம், அது சம்பந்தமான கல்வி படிக்கிற நாம் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தேவைப்படுற விஷயம் ஆடை இல்லைங்களா. அந்த துறையில் நம்ம படிக்கிறோங்க போது அதில் நீங்கள் எவ்வளோ ஈடுபாடோடு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, கற்காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ஆதிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் உடை வந்து இலை, மரத்தோட பட்டை, என்ன கிடைக்குதோ அந்த மிருகத்தோட தோல், இவற்றையெல்லாம் தான் எடுத்து எடுத்து அவர்கள் வந்து ஆடையாகவும் கால் அணிகளாகவும் மாற்றி அணிஞ்சிருக்காங்க. அந்த தோலை எடுத்து அப்படியே மேலே ஒரு தோலை கொஞ்சமாக பிச்சு எடுத்து கயிறு மாதிரி கட்டி அதை கால்களில் போட்டு நடந்து நடந்து பதப்படுத்தி அது காலணியாக உருவாகியிருக்கு. ஆரம்ப காலத்தில் காலணின்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே மிருகத்தோட தோல்களை எடுத்து கல்லோ முள்ளோ குத்தாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் அதை தன்னுடைய கால்களுக்கு அடிப்பறத்துலேயும் மேலே ஒரு கயிறு மாதிரி அதே தோலை பிச்சு கட்டி பயன்படுத்தியிருக்காங்க. அது குளிராலும் வெப்பத்தாலும் பதப்பட்டு அது காலணியாக உருவாகியிருக்கு. அதே மாதிரி தான் ஆடைகளும் ஆரம்ப காலத்தில் தன்னை மறைத்து கொள்வதற்கு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலில் என்ன கிடைக்குதோ அவற்றை எடுத்து உடைகளாக கோர்த்து கட்டி பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. தன்னை வெளி மனிதர்கள் பார்க்கும் பொழுது, தன் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது தன்னுடைய தேவையில்லாத மறைக்க வேண்டிய பகுதிகளை வெளியில் காட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் முதன் முதல்ல இந்த கற்கால மனிதர்கள் தோன்றி இது பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா மிருகங்களை வந்து கொலை பண்ணுறதுக்காகவே கல்லை வந்து கூர்மைப்படுத்தி, மரக்கிளைகளை கூர்மைப்படுத்தி அவற்றால் அதை கொன்று அதை தீ என்னது வெங்குச்சக்கல் சொல்லுவாங்களே அது மாதிரி கிச்சுமுச்சி கல், அதை இப்படி வச்சு உரசி 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 நெருப்பு பொறியை உருவாக்கி நெருப்பை உண்டாக்கி இறைச்சியை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. பழங்களை இயற்கையாக அப்படியே சாப்பிட்ருக்காங்க. அப்படி அவங்க சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மீதம் இருந்த தோலை தான் குளிருக்கும் வெப்பத்துக்கும் மாற்றி மாற்றி, குளிர்னா அந்த விலங்குகளோட ரோமத்தையும் வெப்பம் என்றால் இலை தலை பட்டை இவற்றை எடுத்து தன்னுடைய ஆடைகளாக உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஃபஸ்ட்டு. இது பற்றின அடுத்த பிரிவாக அமெரிக்காவில் வந்து இந்த ஆடைத்துறை சம்பந்தமாக ஒரு 5 வகை நிலைப்பாடுகளை மாற்றிருக்காங்க. இப்போ பொதுவாக அந்த கற்கால மனிதனுடைய உடை இலைத்தலைகளோடு இருக்கிறது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்ப்பதற்கு மாதிரி படம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இப்போ அந்த அமெரிக்காவுடைய ஆடைத்துறை நிலைப்பாடுகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 நிலைப்பாடுகளாக மாற்றிருக்காங்க. 1 குடும்பத்தோட நிலைப்பாடு, 2 ஷயர்டு நிலைப்பாடு வாடிக்கையாளர்களோட நிலைப்பாடு, அதாவது வணிகம் வியாபார நிலைப்பாடு, அப்புறம் உற்பத்தி செய்கிறவங்களோட நிலைப்பாடு. இப்படி ஒரு ஆடைத்துறையை 5 பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்த முதல்ல பார்ப்போம். ஒரு உடை எடுத்த உடனே தயாராகிறதில்ல, அப்போ ஒரு உடை தைக்கிறவங்க மட்டுமே இந்த தொழிலில் இருக்கிறதில்ல, அதுக்கு முன்னாடி எத்தனை துறைகள் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன இது. நம்ம பருத்தி எடுத்து பார்க்கலாம். பருத்தி முதல்ல நிலத்தில் விளைய வைக்கப்படுகிறது. அது யாரோட வேலை, விவசாயியோட வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தில் பருத்தியை உற்பத்தி பண்ணி பருத்தி காய்களை தயாரித்து பஞ்ச தனியாக மூட்டை கட்டி கொண்டு வந்து தர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அது ஒரு நிலைப்பாடு, சரிங்களா, நூல் தயாரிப்பதற்கான முதல் நிலைப்பாடு. அப்படி கொண்டு வரப்பட்ட பருத்தியில் இருக்கிற கொட்டைகள் தூசுகள் இவளையெல்லாம் இதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதை நூலுக்கு ஏற்ற தன்மைக்கு மாற்றி அதை நூலாக மாற்றுவதற்கு நிறைய மில்கள் எல்லாம் இருக்குது, அங்கு நிறைய பேர் பணிபுரிகிறார்கள். இப்போ இது அடுத்த நிலை. அப்படி நூல்கள் தயாரானதுக்கப்புறம் அந்த நூல்களை அப்படியேவோ அல்லது சாயம் ஏற்றியோ அல்லது அதை எப்படி கட்டங்களுக்கோ எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த நிலைப்பாடுக்கு
அவை மட்டுமா அதோடு சேர்ந்த செயற்கை இலைகளுமா என்ற ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நிறைய வேலைகள் நடக்கின்றது. அதன் பிறகுதான் அது துணியாக மாறுகிறது. அதில் நமக்கு என்ன தேவையோ அந்த துணிகளை வாங்கி அவற்றுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதை எப்படியெல்லாம் நம்ம தேய்த்து கொள்கின்றோம், எப்படி அது வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது தான் உண்மையான. இப்படி இந்த ஒரு துறையே எப்படின்னா கம்பளி, பட்டு, செயற்கை இலைகள், துணி என்று வருவதற்கு முன்னாடியே நிறைய நிலைப்பாடுகளை சந்திக்கிறது. அதே மாதிரி தான் துணி உடையாவதற்கும் நிறைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது. இதில் முதல்ல குடும்ப அங்கத்தினர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அங்கு உருவாக்கப்படுகிறது. எல்லாமே துணியிலிருந்து ஆடையாக தேய்த்து தான் ஆகணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும். ஷயர்டு நிலைப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தங்கள் வீட்டில் தங்களை வீட்டுக்கே வர வச்சு தயாரிக்கப்படுறது. அது யார், ஒரு டிசைனர், ஆடை வடிவமைப்பாளரோ அல்லது தையல்காரரையோ வீட்டுக்கு வர வைத்து இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமான உடைகளை தயாரிப்பது, இது ஒரு ஷயர்டு நிலைப்பாடு என்று. அடுத்தது வாடிக்கையாளர்களோட நிலைப்பாடு. இது என்ன பண்ணுவாங்க, ஆயத்த ஆடை உருவாக்குறவங்க தையல்காரர்கிட்ட தங்களோட ஆடைகளை கடைகளுக்கு தயாரித்து கொடுக்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா, ஒரு உடை ஒரு இடத்துல தயார்படுத்தப்பட்டு ஆயத்த ஆடைகள் விற்கிறவங்க தன்னுடைய கடைகளில் கொண்டு வந்து வைத்து விற்கிறது. இது வாடிக்கையாளர்களோட தேவைகளுக்காக செய்யப்படுவது. அவர்களுக்கு என்ன தேவை அல்லது அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை தயாரித்து கொடுப்பது தான் இந்த வாடிக்கையாளர்களோட நிலைப்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஷயர்டு நிலைப்பாடுங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து அந்த இடத்துல தயாரித்து கொடுப்பது. இந்த வாடிக்கையாளர் நிலைப்பாடு என்பது வாடிக்கையாளர்களோட விருப்பத்தையும் அவர்களுடைய தேவையையும் பூர்த்தி செய்கின்ற இடத்துல தையல்காரரும் ஆயத்த ஆடைக்காரங்களும் இணைந்து செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஆயத்த ஆடைக்காரங்க தங்களுடைய தேவைகளை வாடிக்கையாளர்களோட தேவைகளை கிரகிச்சிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உடைகளை தையல்காரரை வைத்து தயாரித்து அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்தது வணிக நிலைப்பாடு. இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு தயாரித்து அதை சீர் செய்து கடைகளில் வைத்து விற்பனை செய்வது. இது பெரும்பாலும் ஆயத்த ஆடை வகையை தான் சார்ந்தது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், போனவுடனே நம்ம அளவுக்கு இருக்குமா அந்த சீர் செய்தலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொதுப்படையான அளவுகளில் இந்த வயதுக்கு இந்த உயரம் இந்த அகலம் இந்த மாதிரி ஒரு எக்ஸு எக்ஸல் டபுள் எக்ஸல் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவற்றை தயாரித்து வைத்திருப்பாங்க. அதை நமக்கு தகுந்த மாதிரி சீர் செய்து கடைகளில் விற்பனை செய்வது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போலாம் போய் கடையில் போய் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் சரியாக இருக்குது இல்லைன்னா நமக்கு தேவையான ஃபிட்டிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை இதே ஃபிட்டிங்கில் நம்ம சிறிது ஏதாவது ஆல்ட்ரேஷன் இல்லையா சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்கிற வேலை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி தான் நம்ம துடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வரோம் இல்லைங்களா. அந்த வேலையை செய்கிறது தான் இந்த வணிக நிலைப்பாடு. அவர்களுக்கு அந்த உடையை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்தது உற்பத்தி நிலைப்பாடு. இந்த உற்பத்தி முழுதும் என்னன்னு கேட்டிங்களா, எவ்வளோ தயாரிக்கப்படுகிறது அதை எப்படி விற்பது, இதுதான் உற்பத்தி நிலைப்பாடு. இதில் ரெண்டு நிலை இருக்குது. என்ன இருக்குது உற்பத்தி நிலைப்பாட்டில், மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம். அதாவது மொத்த வியாபாரம் என்பது மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது, இதில் ஒரு சிறிய லாபம். இதற்கடுத்து அதை வந்து சில்லறை வியாபாரிகள்கிட்ட கொடுத்து தயார் செய்து வாங்கி கொள்வது, அப்போ அவர்களிடம் ஒரு லாபம். இப்போ பார்த்திங்கனாக்க இந்த உற்பத்தி நிலைப்பாடுங்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து உடைகளையும் விற்பனை செய்கின்ற அந்த நிலைப்பாடு. அதை எந்த வகையில் அவங்க செய்கிறாங்க, தானே தயாரிக்கிறாங்களா அல்லது மற்றவர்கள்ட்ட கொடுத்து தயார் பண்ணுறாங்களா இல்லை நம்மளுடைய தேவைகளை அதில் பூர்த்தி செய்கிற அளவுக்கு சரிப்படுத்தி கொடுத்துருக்காங்களா, இது எல்லாம் இணைந்தது. தயாரித்த உடை விற்பனை ஆயிடணும். அதை அவங்க எந்த மெத்தடில் கொண்டு போகிறாங்க, எந்த மாதிரியில் அதை கொண்டு போகிறாங்கங்கிறது தான் இந்த உற்பத்தி நிலைப்பாடு. இதெல்லாம் ஆடை உற்பத்தியோட நெறிமுறைகளாக வைத்திருக்காங்க. மாணவர்களே, இது அமெரிக்காவில் இந்த ஜவுளித்துறையை இப்போ முறைப்படுத்தி வைத்த நிலைப்பாடுகள். இதிலிருந்து சில மாற்றங்களும் வரும், சில முன்னேற்றங்களும் இதில் வந்துட்டுருக்கு. பின்னாடி வர டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம முதல் முறையாக மூன்று வகைகளை முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஒன்று வீட்டில் தயாரிக்கிற உடை, அடுத்து தையல்காரர் தயாரிக்கிறது, அடுத்து ஆயத்த ஆடைகள், அடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல வீட்டில் தயாரிக்கிற உடை. வீட்டில் தயாரிக்கணும்னா யார் தயாரிக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த தையலை பற்றிய அறிமுகமும் ஆர்வமும் பொறுமையும் அக்கறையும்
கொண்டு செய்தால்தான் இந்த வேலை சரி வர முடியும். முதல்ல அவர்களுக்கு அந்த தையல் திறமை இருக்கணும், அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்கள் தனக்கு வடிவமைத்தல், தன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் வடிவமைத்தல், இவற்றையெல்லாம் செய்வது. இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கின்ற ஆணோ பெண்ணோ அவர்களுக்கென்று ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள், அதை கற்றுக்கொள்கிறார்கள், அதை பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுதான் அந்த வீட்டோட. இதனால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும்? வெளியில் போய் கொடுக்கறதுனால அலைச்சலோ அல்லது நமக்கு தேவையான பண அதிகப்படியான செலவுகளோ குறையும். முதல்ல நாம் நம்ம உடைய தயாரிக்கிறோன்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இந்த வீட்டில் தயாரிக்கிற ஆடையில் தான் கிடைக்கும். இது என்னால் உருவாக்கப்பட்டது, நானே தயார் செய்தேன், அது எனக்கு பொருத்தமாக உள்ளது, இந்த மூணும் அதில் வரணும். புரியுதுங்களா? நமக்கு அது பொருந்தணும். இந்த நீங்கள் உடுத்திருக்கிற அந்த உடை, நீங்கள் தைத்த உடை உங்களுக்கு பொருந்தி இருந்தால்தான் உங்களுக்கு என்ன தோணும், நம்மளை மேலே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, தன்னம்பிக்கை வரும். அதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, சே ரொம்ப அழகாக இருக்கே, இந்த உடை உனக்கு மிகவும் அழகாக உள்ளது என்று சொல். நம்ம சௌகரியமும் அழகுத்தன்மையும் காட்டுவதற்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடைகளை தயாரிக்கிறோம். ரெண்டாவது, நேரத்தை வீணாக கழிக்காமல் அதை ஒரு பயனுள்ள துறைக்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த வீட்டில் தயாரிக்கிற ஆடையோட மிகப்பெரிய பலன்கள். சமையல், தையல், இது முடிந்தவரை பெண்களுடைய துறையாக கூட சொல்லலாம். தையல் என்றாலே பெண் என்று ஒரு அர்த்தம், தெரியுதுங்களா? அதனால் நமக்கு தேவையானதை நாம் தயாரித்து கொள்கிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நாமே தயாரித்து கொள்கிறோம் என்கின்ற அந்த உன்னத கோட்பாடு தான் இந்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளில் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களுக்கும் நம்மளால் தயார் செய்து கொடுக்க முடியும். வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளோட வரலாறுன்னு பார்த்திங்கனாக்கா, வீட்டு தையல் வரலாறு 1863 அது ஒரு தனிப்பட்ட வரலாறாக உள்ளது. அது எஃபனட் சர்பெட்டிக் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய மனைவியான எல்லன் அப்படிங்கிறவங்களோட இணைந்து ஒரு சட்டை வடிவத்தை தயாரிச்சிருக்காரு. அதுதான் 1863 இது அதோட வரலாறு. அப்பொழுது தான் முதன் முதல்ல தனக்கு தேவையான உடைகளை தாமே தயாரித்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒருத்தர் தன் மனைவியோடு இணைந்து ஒரு சட்டை தயாரிச்சிருக்கார். அதுதான் முதல் முறையாக தயாரிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது, சரிங்களா? அந்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை பற்றின விளக்கம்னு பார்த்திங்கனாக்கா, வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்றவாறு குடும்பத்தினரால் திறமையுடன் தைக்கப்படும் ஆடைகளே வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள். வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு வீட்டில் இருக்கிற நாமளே திறமையோடு தைத்து கொடுப்பது தான் வீட்டில் தயாரித்த உடை. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தான் உடைகள் தைக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காரணம் என்பது எதை வைத்து கொள்ளலாம், உள்ளாடையா, வெளியாடையா, விழாக்கால உடையா, சிறப்பு உடையா, அப்படி அந்த பிரிவுகள் அதிகமாகி கொண்டே போவோம். என்ன காரணத்துக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம், இப்போ அந்த எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போதே அந்த இடத்துல இன்னொரு விஷயம் யோசிக்கணும், அதற்கு என்னென்ன தேவைகள், ஒரு உடை தயாரிப்பதற்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது நம்ம 11th பார்த்துருக்கோம். ஒரு துணி தைக்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அதுக்கு இயந்திரம் வேணும், இதெல்லாம் நம்ம 11th பார்த்துருக்கோம். ஆனால் தைக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்தி கொண்டு தைக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. ஏன் அப்படின்னா, ஒரு காரியம் தொடங்கி முடிவடையும் வரை அதே நம்பிக்கையோடு நம்ம செய்யணும்னா அதற்கு எதுவும் இல்லை என்ற சூழல் வராமல் எல்லா பொருட்களையும் தயார் செய்து கொண்டு தைக்க ஆரம்பிப்பது, இது ஒரு முக்கியமான கருத்து. இந்த காரணங்கள் குடும்பத்து குடும்பம் வேறு வேறு காரணங்களாக மாறும், புரியுதுங்களா? குடும்பத்து குடும்பம் என்ன ஆகிட்டுருக்கோம், அவங்களோட தேவைகள் வேறு, நம்ம குடும்பத்தோட தேவை, இப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அதனோட தேவைகள் வேறு, அவற்றோட வடிவமைப்பு வேறு, மத சம்பந்தப்பட்ட வடிவமைப்பு வரும், நம்மை சமூகத்தை சார்ந்த உடைகளை நம்ம தயார் செய்வோம், அடுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட உடைகளை தயாரிப்பார்கள். இது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டோடது வேறு, கர்நாடகாவது வேறு, ஆந்திராவது வேறு, பஞ்சாப்து வேறு, குஜராத் வேறு, இப்படி அவங்கவுங்களுடைய உடை அணியும் பாணி, அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த குடும்பத்து அங்கத்தினர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடைகளை தயார் செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தோட மெயின் பிரச்சனை இதில் என்னென்னா, வீட்டில் தயாரிக்கிறதுனால வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்றவாறு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதுக்கு நம்ம முதல்ல நம்மக்கிட்ட பொருட்கள் வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் வாங்குவதற்கு நம்ம குடும்பத்தோட வரவு செலவு திட்டத்துக்குள்ளே அந்த பண மதிப்பீடு நமக்கு வர மாதிரி இருக்கணும். அது சம்மந்தமானது தான் அது. அடுத்து இந்த வீட்டில் தயாரிக்கிற உடைகளோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்க,
குறிப்பாக நடுத்தர வர்க்கம் மற்றும் குறைந்த வருமானம். இதுதான் உண்மையிலுமே சொல்ல வேண்டிய விஷயம். வீட்டில் ஒரு உடை தயாரிக்கிறாங்கன்னா அந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த செலவுக்கான திட்டத்தை குறைச்சிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த திட்டத்துக்குள்ளே வராங்க. இது யாருன்னு பார்த்திங்கன்னா நடுத்தர வருமானம் இருக்கிறவங்களும் குறைந்த வருமானம் இருக்கிறவங்களும் வீட்டிலேயே தங்களுக்கு தேவையான உடைகளை தயாரிப்பது மிகவும் சிக்கலானது. வரவு செலவுக்கும் ஒத்து வரணும், அவங்களையும் தயாரிக்கணும். தங்கள் ஆடைகளுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு முகவரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உடை வேணும், இப்போ போய் வெளியில் கொடுக்கணும் வாங்கணும், அவங்க தயாராக இருக்காங்களாங்கிற பிரச்சனை கிடையாது. எந்த முகவரும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய உடைகளை நாமே தயாரிச்சுக்கிறோங்க போது முகவர் தேவையில்லை. அடுத்தது, அதிக நேரத்தை நம்ம செலவழித்தால் கூட அதில் ஒரு திருப்தியும் சரியாக பொருந்துகிற ஆடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நிறைய நேரம் அதில் செலவாகும் தான், ஆனாலும் அதில் நமக்கு ஒரு வரவு செலவில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பண மதிப்பீடு நமக்கு மிச்சமாகுது. அதோட திருப்தி, என்னுடைய உடையை நானே தயாரித்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் அது சரியாக பொருந்தி வருகிறது. அந்த விஷயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. அதை வடிவமைப்பில் தனிப்பட்ட நபரோட அறிவும் திறமையும் வெளிப்படும். அந்த ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இந்த யார் தைத்தது, யார் வடிவமைத்தாங்க, இது இவ்வளோ பொருத்தமாக இருக்கிறதே அப்படின்னு அந்த தைத்த வடிவமைத்த நபருடைய அறிவையும் திறமையும் அது ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்க, கேடு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், இது மிக முக்கியமானது நவீன காலத்திற்கு. அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தோட மாடர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன வடிவமைக்க நினைக்கிறோமோ, எந்த உடைக்கு நம்ம வடிவமைக்க நினைக்கிறோமோ, அதை ஒவ்வொரு முறையும் தைத்து பார்த்து போட்டு சரிப்படுத்துவதை விட நாம் கம்ப்யூட்டர் மூலமாக வடிவமைப்பை கொண்டு வந்து அதுக்குரிய வண்ணங்களை கொடுத்து திரும்ப திரும்ப அதை நமக்கு தேவையான மாதிரி மாற்றி அதை சரியானதாக எது அமைக்கிறோமோ அதை எடுத்துக்கொள்வதற்கு இந்த இது வீட்டு தையல் நடைமுறையில் இது மிகவும் எளிதான ஒரு முறையாக இருக்குது. ஆடைகளை தைக்கும்போது நிறைய ஆடைகளை நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் துணிகள் பொருட்கள் இதெல்லாம் மிச்சமாயிடும். இவற்றையெல்லாம் வைத்து வேறு ஒரு வடிவமைப்பை ரெடி பண்ணி அதற்கு ஒரு சிறப்பு ஆடையாக நம்மளால் தயாரிக்க முடியும். இது கடையில் இருந்தால் நம்ம இது செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துருவாங்க. அந்த மீதி ஆகிற விஷயங்கள் அங்கேயே இருந்துடும். அது பயன்பாட்டுக்கும் இருக்கலாம், மீதி கழிவாகவும் போகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணலாம், இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வடிவமைப்போட யுக்தியை பயன்படுத்தி வேறு ஒரு திறமையான ஒரு உடையை நம்மளால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது. புதிய ஆடையை உருவாக்க முடியும். இதெல்லாம் வந்து ஆடை, வீட்டில் தயாரிக்கிற ஆடைகளோட சிறப்புகள். நம்ம இப்போ பார்க்க போகிறது, வீட்டில் அப்படி தயாரிக்கிறோம், சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் இல்லையா, அந்த குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தையல்காரர் ஆயத்த ஆடை தைக்கும்போது அவங்க எடுத்துக்கிற நேரத்தை விட கட்டாயம் நமக்கு அதிகமான நேரம் தேவைப்படும். அவங்களுடைய அனுபவமும் அவர்கள் வைத்திருக்கின்ற பொருள் வளர்ச்சியும் அவர்களுடைய வேலையை விரைவாக முடிக்க வைக்கும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற பொருள்களை கொண்டு நாம் தயாரிக்கிறோம், நம்மளுடைய வடிவமைப்பு திறமையை பயன்படுத்தி தயாரிக்கிறோங்க போது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அடுத்தது, இது நல்ல பாணி பொருந்துறது, சிறப்பு தன்மை திறன் திறமை இதெல்லாம் இருந்தால் தான் சரியாக அமைக்க முடியும். சரிங்களா? நல்ல பாணினா நியூ ஃபேஷன், புதிய வடிவமைப்பு, இதெல்லாம் ஒன்றாக இணைகிற திறமை இருந்தால் தான், இல்லைன்னா அது வீணாயிடும். அடுத்தது, ஆயத்தையாட தயாரிப்புகளோடு ஒப்பிடும்போது அவங்க கொடுக்குற அந்த வரையறை அளவுக்கு நமக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவர்கள் பல மெட்டீரியலை வச்சுருப்பாங்க. அந்த ஆடை சம்பந்தப்பட்ட உடை தயாரிப்பிற்கு தேவையான பொருட்கள் நிறைய வைத்திருப்பாங்க, அது அதிலிருந்து ஒன்று எடுப்பாங்க. ஆனால் நாம் தயாரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கு என்று தனிப்பட்ட செலவு செய்தோம்னா அது நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு அதிகப்படியான விவரத்தை தான் கொடுக்கும் வரவு செலவு திட்டத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொருள் வகைகள், அந்த நம்ம வடிவமைக்கிற பாணி, இது பற்றின பொதுவான அறிவு தேவை நம்மக்கிட்ட இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சாதாரண விஷயமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு சோளி, ஒரு நல்ல ஒரு புடவைக்கான ரவிக்கை சோளி நம்ம தைக்கணும்னு நினைக்கிறோம். இது தைப்பதற்கு ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அதோடு சேர்ந்து நிறைய அலங்கார பொருட்கள் இப்போல்லாம் தேவைப்படுது. பின்பக்க கயிறு கட்டி அதில் ஒரு குஞ்சத்தை வச்சுட்டு நெக் ஃபுல்லாகவும் கையோட எட்ஜு ஃபுல்லாகவும் டிசைன் டிசைனாக பண்ணுறாங்க. அதை வடிவ கட்டிட வடிவமைப்புலையும் பண்ணுறாங்க, மேற்புற பொருள்களை பயன்படுத்தியும் செய்கிறாங்க. இதை நம்ம 9வது பாடப்பிரிவில் பார்த்தோம். அதே போல தான் இங்கேயும், அத்தனை பொருட்களையும் நம்ம வாங்கினாலும் அந்த உடைக்கு நமக்கு
நம்மளுடைய தோளின் நிறத்துக்கு பொருந்துற அளவுக்கு கொண்டு வரணும். அது வரலைன்னா என்ன செலவு செய்தாலும் அது குறைபாடாகவும் வீணாகவும் போகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தையல்காரர் தயாரித்தது அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் தயாரித்த உடைகள். இது வந்து அவருடைய தொழில் சார்ந்த வேலை. முன்னாடி நம்ம பார்த்தது வீட்டில் நம்ம வேலைகளை முடிச்சுட்டு நமக்காக நம்ம தயாரிச்சுக்கிறது. இது என்னென்னா அவருடைய தொழில். ஒரு மனிதருக்கு தொழில் இருக்கும் இல்லைங்களா, அந்த தொழிலில் தையல் தொழில், தையல் தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அவர் தான் இந்த தையல்காரர். தன்னுடைய சுய தொழிலாக தையலை வைத்திருப்பவர். மற்றவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் உடையை தயாரித்து கொடுப்பது தான் இந்த தையல்காரரோட வேலை. இது அவருடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. ஆடை வடிவமைப்பு, தையல் பற்றின அறிவு, ஒருவரினால் தயாரிக்கப்பட்ட ஆடை தான் தையல்காரர் ஆடை அப்படின்னு பேர். புரியுதுங்களா? அறிவு திறமை இருக்கணும். ஆடை பற்றின வடிவமைப்பு பற்றின திறமையும் அதோடு சேர்ந்து அந்த உடையை முழுமையாக சீர்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அவரை தான் நம்ம தையல்காரர். ஒரு புது உடையை தயாரிக்கிறவருமா அவர்? அவருக்காக இல்லை, முன்னாடி செஞ்சது நமக்காக. அவர் நமக்காக செய்கிறார், அதனால் அவர் தையல்காரர்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது ஒன் வேர்டில் வரும். புரியுதுங்களா? தையல்காரர் ஆடைகள் என்பது தையல்காரர் தயாரிக்கக்கூடிய ஆடைகளில் தனிப்பட்ட விருப்பங்களின்படி செய்யப்படுது. புரியுதுங்களா? அவரோட விருப்பத்துக்கு அவர் பண்ண மாட்டார். ஆனால் ஐடியா கொடுப்பாங்க, அம்மா உங்கள் உயரத்துக்கு உங்கள் நிறத்துக்கு இந்த வண்ணம் தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வடிவமைப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. அதாவது அவருடைய அறிவு திறமை அது. அதை வந்து பார்த்த உடனே அவர்களுக்கு எது பொருந்தும் என்று சொல்லக்கூடிய ஐடியா அவரோட தான் இருக்கலாம். ஆனால் நம்ம விருப்பத்தை பூர்த்தி செய்கிறவர் தான் தையல்காரர். அவருடைய ஆயத்த ஆடைகள் தயாரிப்பதற்கு இது எதிர்மாறாக இருக்கும். ஆயத்த ஆடை வேறு பிரிவு, தையல்காரர் தான் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உடை தயாரித்து கொடுப்பது. ஆயத்த ஆடை தயாராக இருக்கும், அதை நம்ம வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. இதில் தையல்காரர் வடிவமைக்கப்பட்ட ஆடைகளோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆங்கில தையல் வரலாறு. இது வந்து எளிமையாக ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு வழக்கமாக இருந்ததை விட விரிவான ஆடை வகையை அறிமுகப்படுத்தினார். அதாவது உடலோடு ஒட்டிய வகைப்பாடுகளில் இருந்து வேறுபாடாக உடலை சுற்றிலும் நல்ல ஒரு வட்ட வடிவமாக வரக்கூடிய விரிவாக்கப்பட்ட ஆடையாக அவர் தேவைக்கு இல்லாமல் அலங்காரமும் சேர்ந்து வந்து ஆடை வைக்கப்பட்டவர் தான் இது. இதோட அரசு உரிமைகள் சலுகைகள்லாம் எப்போ உறுதி செஞ்சாங்கன்னா 1300 தான் அந்த ஆங்கில தையலுக்கென்று ஒரு உயர் படிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் வர்த்தகர்களுக்கு ஹென்றி அப்படிங்கிறவர் தான் முதன்முறையாக தன்னை சுற்றிலும் அலங்காரப்படுத்தப்பட்ட உடைகளை தயாரிச்சிருக்காரு. 1300 தான் ஆங்கில தையல் தையலுக்கென்று ஒரு படிப்பு 1300 வந்திருக்கு. இது 16 வளர்ச்சியடைந்து 19 தொழிற்காணும் வரை சரிவை சந்தித்தது. ஏன்னா ஒரு உயர் நிலைக்கு போயிட்டால் அதுக்கப்புறம் இல்லை, பழசும் புதுசும் கலந்து தான் வரணும் இல்லைங்களா. 16 ஏற்பட்ட வளர்ச்சியானது 19 ஒரே சீராக இருந்து அதற்கப்புறம் ஒரு சிறு சரிவை சந்தித்தது. 1850 முன்பு அனைத்து ஆடைகளும் கைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் வளர்ச்சி, இவ்வளோ நூற்றாண்டு காலமாக வளர்ச்சி பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் அந்த செய்கின்ற திறன் இருந்தாலும் அதை எதால் தயாரிச்சிருக்காங்க, கைகளால் தான் தயாரிச்சிருக்காங்க. தையல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய பிறகுதான் இயந்திரமயமான ஆடைகளோட வளர்ச்சி சாத்தியமானது. நம்ம என்ன நேரத்துக்குள்ளே அதை முடிக்க நினைக்கிறோமோ அதை சாத்தியமாக்கியது தையல் இயந்திரம்தான். இதுதான் வந்து தையல்காரர் வடிவமைக்கிறதுக்குரிய வரலாறாக சொல்லப்படுகிறது. தையல்காரர் எப்படி அளவெடுப்பார், எப்படி உடைகளை தயார் பண்ணுவாருங்கிறதுக்கு ஒரு சிறு மாதிரி படம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், கடைகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது தையல்காரர் எப்படி தயாரிக்கிறாரு அப்படின்னு. முதல்ல நம்மளுடைய உயரத்தையும் நம்மளுடைய சுற்றளவையும் நம்மளுடைய தேவைகள் கையின் பகுதியோ அல்லது காலின் பகுதியோ எதுவரை அந்த உடை வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு அது நமக்கு நடக்கும் போதோ ஓடும் பொழுதோ கை கால்களை தூக்கும் பொழுதோ ஒரு பிடித்து கொள்ளாமல் தேவையான இடங்களில் தளர்வு கொடுத்து. இப்போ ஒரு முழுக்கை சட்டைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரே இதாக இப்போ இது வரைக்கும் வர மாதிரியே இது வரைக்கும் தைச்சிட முடியுமா? முடியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் நம்ம கொடுப்போம். எதற்காக? இந்த கைகளை நீட்டவும் மடக்கவும். இதெல்லாத்தையும் நோட் பண்ணக்கூடியவர் தான் அந்த தையல்காரர். அவர்களுடைய தேவை என்ன, அவர்களுடைய வசதி என்னன்னு அவர் அளவெடுப்பதிலும் வடிவமைப்பதிலும் தான் அவருடைய தனிப்பட்ட திறமை இருக்குது. மாணவர்களே, இப்போது தையல்காரர் ஆடைகளை பற்றின விளக்கத்தை நம்ம பார்க்கலாம்.
பொதுவாக ஒரு தனி நபருக்கென்று ஒருத்தர் தயாரிப்பது தான், தையல்காரர் தயாரிப்பது தான் நான் முதல்லையே சொல்லிட்டேன். தையல்காரர் தயாரித்த ஆடைன்னு சொல்லிட்டேன். அதை பற்றின விளக்கங்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் என்ன, அதுக்கு அடிப்படையாக அந்த தையல்காரரோட உதவியோட தீர்மானிக்கப்படுற ஆடை அதுதான். நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு என்ன உடை வேணும், அதில் என்ன மாற்றம் வேணும், புதிய வடிவமைப்பு வேணும், இவற்றை நம்மளுடைய தேவைகளாக நம்ம அறிவிக்கிறோம். அதற்கு அவர் அளவுகளில் சரிப்படுத்தணுமா, துணிகளில் சரிப்படுத்தணுமா, கட்டிங் வெட்டுதலில் சரிப்படுத்தணுமா, எந்த இடத்துல இணைக்க வேண்டும், இதை தீர்மானிக்கின்ற திறமை தான் ஒரு தையல்காரரோட திறமை. தையல்காரர் வந்து வாடிக்கையாளர்களோட திருப்தி தான் அவருக்கு நிறைய ஆட்களை வர வைக்கிற ஒரு விஷயம். ஒருவரை திருப்திப்படுத்தி ஒரு உடையை தைத்து கொடுத்துட்டோம்னா, அதற்கப்புறம் எத்தனை பேரை நம்ம பார்த்தாலும் எனக்கு ஏன் டெய்லர் தான் இப்போ செட் ஆகும். இது சாதாரணமாக பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்க தனக்கு ஃபிட்டானால் மட்டும்தான், பொருந்தினா மட்டும்தான் ஒத்துப்பாங்க. அப்படி ஒரு முறை அவங்களுக்கு சரியாக பொருந்தி சரியாக ஒருத்தரை கிடச்சிட்டாங்கன்னா மாற்றம் செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு அந்த கஸ்டமர்ஸோட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற திறமை இந்த தையல்காரரிடம் இருக்க வேண்டும். அப்போ அவர்கள் சொல்வதை செவி சாய்த்து அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம புரிய வைக்கணும். அவர்கள் தனக்கு தேவையானதை சொல்லுவாங்க, நாம் அவங்களுக்கு உங்களுடைய உயரத்துக்கு பருமனுக்கு இது செட் ஆகாது, உங்கள் தோளின் நிறத்துக்கு இது இப்படி இருக்கணும், இது இப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிற தன்னுடைய அறிவு திறமையை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு பொருந்துவது. ஆசைப்படுறதை தைத்து கொடுத்தோம்னா என்னாகும், அது அவருக்கு போட்ட உடனே ஃபிட் ஆகலைன்னா நம்மளை தான் குறை சொல்லுவாங்க, தையல்காரரை தான் குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த ஆள் எனக்கு சரியாகவே தைக்கலை, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த தனிநபர் என்ன, தையல்காரர் என்ன பண்ணணும், அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், அவருக்கு எது அழகூட்டக்கூடிய விஷயம், அறிவுத்திறமையை பயன்படுத்தி அவர்களுக்கு புரிய வைக்கணும். இது இரண்டும் ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு தையல்காரரால் ஒரு சிறப்பான ஆடையை உருவாக்கி கொடுக்க முடியும். இது அந்த தையல்காரரோட முன்னேற்றம், அவருடைய திறமை, அவர் ஆடையை வடிவமைக்கின்ற விதம், தைக்கிறதுல அவர் காட்டுற ஈடுபாடு, இதை பொறுத்து தான் ஒரு அழகான ஆடை அமையும். தைப்பதில் என்ன ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தையல்னா இயந்திரத்தில் விட்டால் தைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த தையலை அவர் எடுத்து செல்கின்ற நேர்த்தியும், துணியின் தன்மைக்கேற்றவாறு நூலை மாற்றுறதுலேருந்து, துணியின் தையலோட தன்மையை மாற்றுறதுலேருந்து ஒவ்வொரு சின்ன விஷயமும் இருக்குது. அத்தோடு சேர்ந்து அந்த முடித்தல் என்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு உடை அழகு பெறுவது எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடை சிறப்பாக முடிவடைய வேண்டும். முடிவடைகிற இடத்துல ஒரு சின்ன தவறு, ஒன்று வேணால் கட் பண்ண அந்த நூலோட சின்ன பிசுறு, அந்த நூட்களோட பிசுறெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துட்டு அந்த உடையோட மொத்த அழகும் கெட்டு போயிடும். அது பயன்பாட்டுக்குன்னு வரும்பொழுது ஒரு இரண்டு முறை பயன்படுத்தும் பொழுதே அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்து அப்படியே அந்த உடையோட தன்மையை முழுமையாக பழையது மாதிரி மாற்றிடும். இதனால் முடித்தல்ல மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும், அந்த திறமை அவர்கிட்ட இருக்கணும். எந்த உடைக்கு என்ன மாதிரியான திறப்புகளை பொருத்தணும், திறப்புகளுக்கு எந்த மாதிரியான பொருத்தான்களை பொருத்தணும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவராக சரிப்படுத்தி செய்தாதான் அவருடைய திறமை வெளிக்கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த உடைக்கு ஏற்ற ஆபரணங்களையும் அவரால் வடிவமைக்க முடியும். அதுதான் சொன்னேன், ஆபரணங்கள் என்பது நம்ம தனியாக போட்டுக்கொள்கின்ற ஆபரணங்கள் அல்ல, அந்த ஆடையோடு இயந்து. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ப்ளவுஸில் கயிறு கட்டுறது, இந்த மிடியில் குட்டி குழந்தைங்களோட மிடியில் ஒரு சைடில் குஞ்சம் மாதிரி கயிறு கட்டி குஞ்சம் தொங்க விடுறது, குழந்தைங்களோட கவுனில் சென்டர் பகுதியில் ஏதாவது டிசைன் பண்ணுறது, போன பாடத்தில் பார்த்த மாதிரி தேன் கூட்டு தையல், இதெல்லாம் தான் ஆடை ஆபரணங்கள். அவையும் ஆடையும் இந்த அணிகின்ற நபருக்கு பொருந்துற மாதிரி செய்கிற திறமை தையல்காரர்கிட்ட இருக்கணும். அடுத்து, தையல்காரர் தயாரித்த உடைகள்னால நமக்கு என்ன நன்மைகள், இப்போ ஒவ்வொரு வகையிலையும் நன்மைகள் தீமைகள் இருக்கும் இல்லையாமா. அதே மாதிரி தையல்காரர் தயாரித்ததில் பொருளாதாரத்துக்கு ஏற்ற வழி இருக்கணும். அவர்களை வீட்டில் தயாரிக்கிற ஆடையை ஒப்பிடும்போது இது சிறப்பாக இருக்கணும். திறமையான தையல்காரர்கிட்ட பொருந்தக்கூடிய தன்மையோட ஆடை தயாரிப்பு இருக்கணும். குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரே விஷயந்தான், அவர்கள் தைத்த உடையை பொருந்தாத தன்மை மட்டும்தான் அந்த இடத்துல குறைபாடு. அதை சீர் செய்யும் திறமை அவரிடத்தில் இருக்க வேண்டும். மாணவர்களே, நன்றி.